ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற சீரீஸில் வந்து மொதல் வீடியோ. ஸோ இது வரைக்கும் வந்து கேட் குவஷன்ஸ்க்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி சேனலில் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ அடுத்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து கன்சிடர் பண்ணி அதில் இருக்க டாபிக்ஸை வந்து ஒரு சீரீஸ் வைஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்படி வந்து இந்த வீடியோ வந்து சிஆர்இல ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படின்ட்டுருக்கனா வந்து பேசிக்ஸ், அதாவது வந்து இந்த சிஆர்இன்ற சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா நிறைய இக்குவேஷன்ஸ் இருக்குது, நிறையா ரியாக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன் கைனடிக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் முக்கியமாக நம்ம வந்து என்ன, எங்கே வந்து தடுமாறுவோம் இல்லை எங்கே வந்து மிஸ்லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜிஸ், இப்போ எஃப்ஏ நாட்டு, வி நாட்டு, சி நாட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து ஈக்குவேஷனில் அடிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் என்னென்னே சில நேரம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நம்ம சப்ஜெக்டில் இறங்கும்போது அந்த இடத்துல வந்து தடுமாறத்துக்கோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் போகிறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து முதல்ல இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த டெர்மினாலஜிஸ்லாம் கிளியர் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேசிக்ஸ் வந்து இந்த சிஆர்இலேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல ரியாக்டர்ன்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு யூனிட் ஆப்ரேஷன். ஒரு யூனிட் ஆப்ரேஷன் என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்சை பொறுத்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எதர் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச் நடந்ததுன்னா அதை வந்து நம்ம அந்த எக்யூப்மெண்ட் வித் அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம ஒரு யூனிட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ரியாக்டர்ஸை பற்றி பேசும்போது ஒரு ரியாக்டர் வந்து ஒரு யூனிட் ஆப்ரேஷன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிட் ஆப்ரேஷனுக்குள்ளே இந்த ரியாக்டருக்குள்ளே ஒரு சப்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கோம். இது வந்து உள்ளே போகும்போது இதுக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இந்த ஏ வந்து அப்படியே வெளில வரலாம், ஆர்எல்ஸ் உள்ளே வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கலாம். அதாவது வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து அந்த ஏ வந்து இந்த ரியாக்டரோட வெளில வராமல் உள்ளே வந்து அப்படியே அந்த உள்ளே போகிறது எல்லாமே வந்து அந்த ரியாக்டருக்குள்ளே வந்து தேங்கிட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து அக்யூமுலேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து இந்த ஏ வந்து டிஸப்பியர் ஆகி அதுலேருந்து வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஏ வந்து இன் பண்ணுனா கொடுத்தோன்னா அது வந்து என்னெல்லாம் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து வெளில வரலாம், இல்லைனா உள்ளே வந்து அக்யூமுலேட் ஆகலாம், ஆர்எல்ஸ் வந்து அது வந்து டிஸப்பியர் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் ஆப்ரேஷனுக்கு ஏவோட பேஸ் பண்ணி வந்து ஒரு மாஸ் பேலன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வாட் எவர் கோஸ் இன் வாட் தட் வில் கம் அவுட், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாஸ் பேலன்ஸ் போட்டுவிட்டோம் இல்லையா, இப்போ இதெல்லாம் நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ண போகிறோம், எதர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து நம்ம எதர் வந்து கிலோகிராம்ஸ் ஆர் வந்து லிட்டர்ஸ் ஆர் மீட்டர் கியூப் ஆர் வந்து மோல்ஸ், இந்த மாதிரி வந்து யூனிட்ஸில் வந்து அக்கௌண்ட் பண்ணுவோம். கிலோகிராம் போது மாஸு, லிட்டர் ஆர் மீட்டர் கியூப் போது வால்யூமு, ஆர் மோல்ஸுன்ற போது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ நமக்கு வந்து எது வந்து கன்வீனியண்டாக இருக்குது, இல்லை வந்து அந்த இடத்துல வந்து எது வந்து ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 kg வந்து ஏ உள்ளே போகுது, இல்லை வந்து 5 m³ வந்து வெளில வருது, ஒரு சம் மோல்ஸ் வந்து உள்ளே அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் இந்த யூனிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாஸ் பேலன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். இது ப்ளஸ் வந்து இன்னும் என்ன தேவைப்படணும், ஃபார் ஹவு மச் டைம், அதாவது இந்த ஏ வந்து இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு 10 kg போகுது அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் போதும், அது வந்து 10 min போதா, இல்லை 1 hour போதா, இல்லை வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 min போதா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது மட்டும் முக்கியம் இல்லை, அது என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அதுக்கு வந்து நமக்கு வந்து டைமும் தேவைப்படுது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து ஒரு பேசிஸ் வந்து அரைவ் பண்ணுவோம். ஸோ பேசிஸ்னு அரைவ் பண்ணுறது என்னென்னா, இதை அந்த பேசிஸை வச்சு தான் வந்து நம்ம டோட்டல் கேல்குலேஷனும் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து கொஷின்லேயே வந்து நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஃபார் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ வந்து ரியாக்ஷன் உள்ளே போகணும், ஸோ இல்லைனா இவ்வளோ ரியாக்டன்ட்டை வந்து உள்ளே போச்சுன்னா எவ்வளோ வெளில வரும். ஸோ அப்படின்ற வந்து ஒரு பேசிஸ் வந்து நம்ம முதல்ல எடுப்போம், ஓகேங்களா? அது வந்து எதர் கேஜி பர் அவர் ஆஃப் ஃபீடு ஆர் மோல்ஸ் பர் அவர் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இது போல் வந்து ஏதோ ஒரு குவான்டிஃபை பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து அந்த ரேட்டை பேஸ் பண்ணி வந்து நம்ம பேசிஸ் எடுக்கிறோம், ஓகே? அடுத்து வந்துட்டு ஸோ இப்போ இந்த ரேட் சொன்னோம் இல்லையா, இப்போ கிலோகிராம் பர் ஹவர்னு சொல்லும்போது அது வந்து பார்த்தோன்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டு,
அண்டு லிட்டர் பர் ஹவர் ஆர் மீட்டர் கியூப் ஹவர்னு வரும்போது அது வந்து வால்யூமெட்ரிக் ஃபோர் ரேட்டு, அண்டு மோல்ஸ் பர் ஹவர் அப்படின்னு வரும்போது அது வந்து மோலார் ஃபோர் ரேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஃபோர் ரேட்டு அண்ட் மோலார் ஃபோர் ரேட் இது ரெண்டையும் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இந்த வால்யூமெட்ரிக் ஃபோர் ரேட்டை வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் அங்கே வந்து அந்த கான்ஸ்டன்ட் டென்சிட்டி சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்து போதும் இல்லையா, ஏ இதுக்கு என்ன டென்சிட்டி இருக்கோ இங்கே வெளில வரும்போது அதே சேம் டென்சிட்டி இருந்ததுனால் பிரச்சனை இல்லை. பட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, இல்லை வந்து ப்ரெஷர் ரைஸ் ஆகுது, அதனால் வந்து டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளால் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது, இந்த வால்யூமெட்ரிக் ஃபோர் ரேட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படி எவ்வளோ மாஸ் உள்ள போதோ அந்த மாஸ் தான் வெளில வருது, நாட் வந்து எவ்வளோ வால்யூம் உள்ள போதோ அவ்வளோ வால்யூம் வரும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இப்போ டென்சிட்டியை பேஸ் பண்ணி எவ்வளோ மாஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வால்யூம் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த வால்யூமெட்ரிக் ஃபோர் ரேட் வந்து ஒன்லி வென் த டென்சிட்டி இஸ் ஸ்டேயிங் கான்ஸ்டன்ட் அந்த கண்டிஷனில் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஸஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ப்ரெஷரை பேஸ் பண்ணி வந்து டென்சிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து டைரெக்டாக அந்த வால்யூமெட்ரிக் ஃபோர் ரேட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணாலும் அந்த ஐடியல் கேஸில் பிவிசிக்கல் என்ஆர்டி அதை பேஸ் பண்ணி அதுக்கான சரியான கரெக்ஷன்ஸ்லாம் போட்டு தான் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்டு அடுத்து இப்போ வந்து இது வந்து டோட்டலாக இந்த கிலோகிராம் பர் ஹவர், லிட்டர் பர் ஹவர், மோல் பர் ஹவர், ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரேட்டில் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இது வந்து வெறும் ஏ மட்டும் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் இஃப் ஏ இல்லாமல் ஏபி ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை வந்து ரெண்டு மூணு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வர டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் and fraction ratio. So இந்த மாதிரி concentration, fraction and ratio இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன் ரேஷியோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரீமில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது அது ஒன்று ஒன்று இண்டிவிஜுவலாக எவ்வளோ அமௌண்ட்டு போகுது அப்படின்னு குவான்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது இதை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த இன்லெஸ் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு 10 liters போகுது, இன்லெஸ் ஸ்ட்ரீம் போகுதுன்னா அந்த 10 liters வந்து ஏ வந்து ஒரு 50 moles இருக்குன்னா அப்போ 50 moles per 10 liters, ஸோ அப்போ வந்து 5 moles per liter, ஸோ அது வந்து கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, அடுத்து ஃப்ராக்ஷன் சொல்லும்போது என்னென்னா இதை வந்து நம்ம வந்து வெயிட் ஃப்ராக்ஷன் சொல்லலாம், இல்லை மோல் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். பட் ஃப்ராக்ஷன் பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உதாரணத்துக்கு இப்போ ஏ வந்து 5 kilograms இருக்குது, பி வந்து ஒரு 10 kilograms இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஏவோட ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஏவோட அமௌண்ட் வந்து 5 kilograms பை டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட், ஸோ வந்து 5 plus 10 வந்து 15. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ராக்ஷன்றது அந்த மொத்த குவான்டிட்டியில் நம்ம கன்சிடர் பண்ண சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஃப்ராக்ஷன். ஓகேவா, அடுத்து வந்து ரேஷியோன்னு பார்க்கும்போது அதே போல் இப்போ வந்து ஃபார் 5 moles ஆஃப் ஏ இந்த ஃபீடு, 10 moles ஆஃப் பி என்ட்ரிங் த ஃபீடு, அப்போ வந்து அதை வந்து டைரெக்டாக அந்த ஃப்ராக்ஷன் போது அமௌண்ட் ஆஃப் ஏ டிவைட் பை டோட்டல் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி டோட்டலாக பார்க்காம இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஏஎஸ் டு பி, ஏ டிவைட் பை பி அப்படின்னு பார்க்கும்போது அப்படி சொல்கிறது வந்து ரேஷியோ. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் என்னென்ன அப்படின்றது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல்ஸ் பர் மீட்டர் கியூப், அண்ட் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கேஜிஏ பை கேஜிபி. ஸோ இப்போ இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ராக்ஷன் வந்து ஒரு வேல்யூவாக தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 0.3 இருக்குது, 0.4 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து கேஜி கேஜி கேன்சல் ஆகிடும். பட் ரெண்டுமே வந்து கேஜி ஆஃப் ஏ பை கேஜி ஆஃப் இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி, ஓகே டோட்டல்னு வரும்போது. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்க்கு வந்து யூனிட்லெஸ்ஸு, ஓகே சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா கான்சன்ட்ரேஷன், இது வந்து சீன்னு டிஃபைன் பண்ணுவோம், அண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து என்ன டிஃபைன் பண்ணுவோம். அதாவது இது எல்லாமே வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம ரியாக்ஷன் ஜெல்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வந்து மென்ஷன் பண்ணுறேன், என்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் வந்து வால்யூமெட்ரிக் ஃபோர் ரேட் அது வந்து வி நாட், அண்ட்
and reactor volume on the V. So in the terminologies la base panni da vandu namba further ah vandu calculation vandu proceed panuvom. And one more thing, in the moles per hour vandu F na define panuvom. So for example, ipa A vandu A kana mole of rate vandu paadina FA appadina vandu define pandrom. So idu pola vandu namba enna la vandu use pandromo adella enna enna units la irukku enna adukana சிம்பிள் என்ன. ஸோ இது வந்து மெயினாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த யூனிட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா எந்த கேல்குலேஷனும் வந்து ப்ரொசீட் பண்ணுறது வந்து கஷ்டம். இது கஷ்டம்னு பார்க்குறத விட யூனிட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுனா எல்லா கேல்குலேஷனும் வந்து ஒரு ஈஸியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து என்னோடய நான் சொல்யூஷன்லேயும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து நான் யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணுறத வந்து நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இது வந்து நான் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நம்ம எந்தளவுக்கு வந்து யூனிட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எந்தளவுக்கு வந்து யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணி கேல்குலேஷன் ப்ரொசீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நாலேஜோட அந்த சப்ஜெக்டோட ஃபண்டமெண்டல் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ரீச் ஆகும். ஸோ வென்எவர் யூ ஆர் டூயிங் அ சொல்யூஷன், யூஸ் த யூனிட்ஸ். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த நம்பர் வந்து நியூமரிக்கு வந்து கரெக்டாக வருதோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. பட் யூனிட்ஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து சப்ஜெக்ட்குள்ளே வந்து போக முடியும். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மாஸ் பேலன்ஸ் பண்ணிருக்கோம். அவர் வந்து இந்த கேஸில் வந்து ரியாக்டர்ஸ் இருக்கும்போது ஏன் இங்கே மோல் பேலன்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மாஸை விட மோல்ஸில் தான் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் அனதர் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அவர் ஒன் மோல் ஆஃப் ஏ கிவ்ஸ் டூ மோல்ஸ் ஆஃப் சி. ஸோ இந்த மாதிரி வந்து மோல்ஸில் கொடுக்கறனால நம்ம வந்து மோல் ஆஃப் ரேட்டை வந்து யூஸ் பண்ணி இங்கே பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஏ வந்து எவ்வளோ உள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோல்ஸ் ஆஃப் ஏ பர் சர்டன் டைம் என்ன ஆகுது, இது வந்து அவுட் ஆகும்போது அதே மோல்ஸ் ஆஃப் ஏ சர்டன் டைம். அடுத்து வந்து அக்யூமுலேஷன். ஸோ அக்யூமுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிபெண்ட்ஸ் டைம். ஓகேவா? டைம் வந்து ஆக ஆக இந்த ஏ வந்து உள்ளே வந்து எவ்வளோ அக்யூமுலேட் ஆகுது, இல்லை அக்யூமுலேட் ஆகலாம், இல்லை ஏற்கனவே இருக்க ஏ வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிட்டு போச்சுன்னா, ஸோ அது வந்து எல்லாமே வந்து டைமை பேஸ் பண்ணியிருக்கனால டிஎன்ஏ பை டிடி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். அதாவது சேஞ்ச் இன் மோல்ஸ் இன்சைட் த ரியாக்டர் வித் சேஞ்ச் இன் டைம். ஓகேவா? அடுத்து வந்து டிஸப்பியரன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆர்ஏ இன்ட்டு வி. ஸோ மைனஸ் ஆர்ஏன்னு பார்க்கும்போது ஓகே, இதெல்லாம் வந்து யூனிட்ஸில் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மோல்ஸ் ஆஃப் ஏ இஸ் மோல், இது வந்து என்ஏ அண்ட் இன்றதுனால என்ஏ நாட் இனிஷியல் கண்டிஷன்ஸ்க்கு டிவைடட் பை டைம் வந்து நம்ம ஹவர் எடுத்துப்போம். என்ஏ நாட் டி சீக்வல் டு என்ஏ என் மோல்ஸ் பர் டி ஹவர் சீக்வல் டு டிஎன்ஏ சாரி ப்ளஸ் இதுவும் வந்து என்ஏ வந்து யூனிட் வந்து மோல்ஸு டிவைட் பை டிடி யூனிட் வந்து டைம் ப்ளஸ் மைனஸ் ஆர்ஏ இன்ட்டு வி. ஸோ மைனஸ் ஆர்ஏன்னு பார்க்கும்போது யூனிட் வந்து மோல்ஸ் பர் மீட்டர் க்யூப் ஹவர் இன்ட்டு வி மீட்டர் க்யூப். ஓகே, இதில் வந்து மீட்டர் க்யூப் மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ யூனிட் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மோல்ஸ் பர் ஹவரில் இருக்குது. மோல் பர் ஹவர் மீட்டர் க்யூப் மீட்டர் கேன்சல் ஆனால் மோல்ஸ் பர் ஹவர். ஸோ எந்த ஒரு பேலன்ஸோ இல்லை ஈக்குவேஷனோ இருக்கும்போது போத் சைட்ஸு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுமே வந்து யூனிட் வந்து பேலன்ஸ் ஆகுதான்னு பார்த்தீங்க. And இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ஏ நாட் பை டியை வந்து எஃப்ஏ நாட்னு சொ டிஃபைன் பண்ணிருக்கோம். அண்ட் என்ஏ நாட் என்ஏ பை டி வந்து எஃப்ஏ. ஸோ என் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸு டிவைட் பை ஹவர் வந்து ஃபோர் ரேட்டு, அதாவது மோல் ஆஃப் ஃபோர் ரேட்டு, அது வந்து எஃப்ஏ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டிஎன்ஏ பை டிடி ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ஆர்ஏ இன்ட்டு வி, இது வந்து மோலார் பேலன்ஸ் ஃபார் எ ரியாக்டர்.
ஸோ இந்த பேசிக் ஈக்குவேஷனை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து மற்ற ஐடியல் ரியாக்டர்ஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போவோம். ஒரு ஒரு ஐடியல் ரியாக்டர் சிஎஸ்டிஆர் பிஎஃப்ஆர் அவர் வந்து ஒரு பேட்ச் ரியாக்டருக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து அரைவ் பண்ணும்போது எல்லாமே இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து ஒவ்வொரு டேர்ம்ஸையும் பார்த்து இது வந்து சிஎஸ்டிஆரில் எப்படி இருக்கும், இது பிஎஃப்ஆரில் எப்படி இருக்கும், அண்டு பேட்ச் ரியாக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து மற்ற ரியாக்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் அரைவ் பண்ணுவோம் ஐடியல் ரியாக்டர்ஸ்க்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே ஸ்டாப் பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.